படம், இதுல மாற்றம் கிடையாது. நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு படத்துல. Girls trip, family trip, adventure trip, honeymoon trip. GT oda unga holiday super special da. GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. VIP hair color shampoo. Eera kaila eduthu apply panni massage senju 15 minutes la wash pannidalam. Hair ku natural color pakka. VIP hair color shampoo. நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் பாதி ராத்திரி நம்ம பக்கத்துல படுத்துக்கிறதா எப்படிங்க இருக்கும்? ஏங்க என்னங்க விபரீத கற்பனையா இருக்கு? பொதுவா சொன்னேன் என்ன இப்போ அந்த இன்கம் டாக்ஸ் ரைட் எல்லாம் நடக்குது இல்ல, அந்த அதிகாரிகள் வந்து 10 மணி வரைக்கும் இருக்காங்களாம். ரைடா? ஆமா, 10 மணி வரைக்கும் அந்த ரைடு போகுது. சரி, 10 மணிக்கு பிறகு அதிகாரிகள் போயிடுறாங்க. சரி, அவங்களுக்கு கீழே இருக்கிற அடுத்த கட்ட அதிகாரிகள் வந்து அங்கேயே தங்கிடுறாங்களாம். பாருங்க அவங்க நிலைமை தான் பாவமா இருக்கு. சம்பந்தம் இல்லாம கொரியருக்கு போறவங்களை கூட புடிச்சு வச்சிருவாங்க போட்டுருக்கு. கொரியர் கொடுக்க போறவங்க கூட தம்பி வா உட்காரு அப்படின்னு பாருங்க, அந்த அளவுக்கு கெடுபடியா போயிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். சரி, அதாவது கொஞ்சம் கூட இவங்களை நம்பாம ஏதாவது ஒரு தகவலை வெளியில சொல்லி அதை வந்து சேஃப்டி பண்ணிடுவாங்களோங்கிறதுக்காக ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. இதே மாதிரியே தொடர்ந்துட்டு இருக்கு இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும். சரி, ஆனால் நாளைக்கும் தொடரும் தானே சொல்கிறாங்க? தொடருங்கிறாங்க. இதில் நீங்கள் அன்னைக்கே கேட்டீங்க இந்த 5 படங்கள் ரிலீஸ் ஆகுது, இதனுடைய கதி என்ன ஆகும், என்ன இந்த ஃபைனான்சியர்கள்ட்ட பணம் வாங்கியிருப்பாங்க, அவங்க என்ஓசி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆனால் இப்போ அந்த 5 படங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. ஓகே, நினைத்த மாதிரியே ரிலீஸ் ஆகுது. சரி, அதில் வந்து எல்லா படங்களுக்கும் ஒரு 200 தியேட்டர் 150. ஆமாம், ஒரே நேரத்தில் 5 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான். காட்டேரி படம் என்னாச்சு அதை சொல்லுங்க, ஏன்னா அந்த தயாரிப்பாளர் தானே மாட்டிகிட்டு இருக்காங்க. இல்லை, அதுக்கு முன்னாடி குருதி ஆட்டம் ஒரு 250 தியேட்டர், அதை நம்ம முக்கியமாக சொல்லிடுவோம். சரி, நான் அதர்வா படம் ரொம்ப காலம் கழிச்சு வருது. ஓகே, அந்த டைரக்டர் ஒரு நல்ல தம்பி, அதனால அதை சொல்லிட்டு தோட்டாக்கலாம். ஆமாம், ஓகே, ரைட்டு. அந்த படம் வருது. அதற்கப்புறம் வந்து இந்த சீதாராமம்னு ஒரு படம் வருது. ஆமாம், இந்த துல்கர் சல்மான், அதுக்கு ஒரு 150 ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, ரைட்டு. காட்டேரி படம் நீங்கள் கேட்ட மாதிரி வருது. அப்படியா? ஆமாம், எப்படி வருது எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னா, அவர் அந்த இதில் இருக்காருங்க. இருக்காருல்ல, இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்டு அதுக்கு மட்டும் ஒரு சின்ன விளக்கு கொடுத்துருக்காங்களா? அந்த கணக்கு வழக்குகள்லாம் நாங்க தனியா பாத்துக்கிறோம், அந்த படத்தை நீங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்களா? அதனால கொஞ்சம் பிரச்சனை இல்லாம அந்த படம் வந்துருக்கு. அஜித் படத்தோட ஷூட்டிங்ல இருந்து போலீஸ் கேமரா தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. உண்மையிலே அப்படி நடந்ததா? ஏன்னா அப்படி வந்திருந்தா சோசியல் மீடியால நேத்து சாயங்காலமே வந்திருக்கணுமே, ட்ரெண்டிங்லாம் ஆயிருக்கணுமே, அந்த மாதிரி எதுவும் வரலையே, அதான் கேட்டேன். இந்த நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வருதா? அஜித் நியூஸ்லாங்க. இல்லப்பா, நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்சியர் அன்புச்செழியின் வீட்டுல வந்து பயங்கரமா ரைடு போயிட்டு இருக்கு, பல தயாரிப்பாளர்கள் வீட்டுல ரைடு. தினத்தந்தி பத்திரிகையில் ஒரு செய்தி கூட இல்லைங்க. நேற்றும் செய்தி இல்லை, இன்றைக்கும் செய்தி இல்லை. ஒருவேளை அந்த ஆஃபீஸ்க்கு ஏதாவது தகவல் தொடர்பு பிரச்சனையாக என்னன்னு தெரியல. இதை பற்றி எந்த செய்தி? அது எப்படிங்க, அவங்க மற்ற பேப்பர்லாம் படிக்காமல் இருப்பாங்க, நேற்று மறந்தால் கூட இல்லை. அதுதான் நான் கேட்குறேன், இந்த செய்தியை வெளியிடுவதில் அந்த நிறுவனத்துக்கு என்ன தடைன்னு தெரியல. வெப்சைட்டில் இருந்ததா? வெப்சைட்டில் இருந்ததில்ல. அப்போ ஏன் அந்த பத்திரிகையில் அந்த நியூஸ் வரலன்னு தெரியல. பட் இந்த செய்தியெல்லாம் வந்திருக்குன்னு சொல்கிற ஆச்சரியம் தான். பட் இந்த மேட்டருக்கு வருவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஒரு வதந்தி. இப்போ அது என்ன போட்டிருக்காங்க, அஜித் படப்பிடிப்பு நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து முதல்வர் கலந்துக்கிற ஒரு விழா நடந்தது. சரி, அது தெரியாமல் இவங்க கேமரா வச்சுட்டாங்க, அதனால் போலீஸ் வந்து கேமராவெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் அது. நம்ம அந்த பட நிறுவனத்தில் விசாரித்து அவங்க என்ன சொல்லுங்க, சார் டைரக்டரே ஊரில் இல்லை, அவர் லொக்கேஷன் பார்க்கறதுக்காக ஜார்ஜியா போயிருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி செய்தி வருது, எங்களுக்கே ஒரே காமெடியாக இருக்குன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, ஒருவேளை முதல்வர் கலந்துக்கிட்டாலும் கவுன்சிலர் போனாலே அவர் பின்னாடி ஒரு 50 கேமரா போகுது. சரி, அப்படி இருக்கும்போது முதல்வர் விழாவும் மத்தவங்க எடுக்கிறது என்ன இருக்கு? இல்ல, அதுக்கடுத்து இப்ப மு க ஸ்டாலின் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான கெடுபிடி எல்லாம் கிடையாது. ஆமா, அதெல்லாம் ஜெயலலிதா காலத்தோட போயிடுச்சு. எடப்பாடி இருக்கும்போது அதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு தகவல் ஓடிட்டு இருக்கு, ஹெச் வினோத் வந்து கமல்ஹாசன் வச்சு படம் பண்றாரு, அவருடைய நிறுவனத்துல வந்து இவர் படம் இயக்குறாருங்கிற மாதிரி ஒரு தகவல் ஓடிட்டு இருக்கு. நம்ம விசாரிச்சோம்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் தெரியுமா, விஜய் சேதுபதியை வச்சு இவர் படம் பண்ண போறாருன்ட்டு. அதை தான் வந்து உறுதியா சொல்றாங்க. சொல்ல போனா தயாரிப்பாளர் லலித் இருக்காருல்ல,
அவருடைய தயாரிப்பில் வினோத் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்கிற படம் ஆரம்பிக்க போறாங்க. அதுதான் வினோத்தினுடைய அடுத்த படம்ங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா கமலுக்கு இவங்க படம் எடுக்கிறது இருக்கு பாருங்க, அந்த படத்தில் நடிக்கிறாரு, அவரோட நடிக்கிறாரு, இவரோட நடிக்கிறாரு அப்படின்லாம் பார்த்து கமல் நடிக்க ஆரம்பிச்சாருன்னா அவர் தூங்குறதுக்கு சாப்பிடறதுக்கு கூட நேரம் இருக்காது. விடிய விடிய நடிச்சுட்டே இருக்க வேண்டியது. இன்னொரு 20 வருஷத்துக்கு நடிக்கலாம் அப்படி லிஸ்ட் போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த பாரஞ்சித்து அடுத்து விக்ரம் வச்சு படம் பண்றதுக்கான ஒரு முயற்சியில் இருந்தாலும் அவரோட ப்ரொடக்ஷன்ல வந்து அடுத்தடுத்த படங்கள் வந்து நடந்துகிட்டே புதுசா அந்த கம்பெனில யாரு போய் ஜாயின் ஆக போறானோ ஜிவி பிரகாஷ். ஆமா, இசையமைப்பாளராவா நடிகராவா? நடிகராகவும் இசையமைப்பாளராகவும் ஜாயின் ஆக போறாரு. நீலம் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் நடிக்க போறாரா? டைரக்டர் மட்டும் இன்னும் முடிவாகல. பாரஞ்சித் கம்பெனில நிறைய பேர் கதை சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வேலையே வந்து கதை கேட்கறது, நல்ல கதைகளை செலக்ட் பண்றதுதான் அந்த கம்பெனியுடைய முழு நேர வேலையா இருக்கு. அவங்க ஏதாவது ஒரு நல்ல இயக்குனர் தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாங்க, அதனால விரைவில் அறிவிப்பாங்கன்னு வைங்களேன். இப்போ அந்த தனுஷ் காலா படத்துக்கு பிறகு அவருடைய கம்பெனியை இழுத்து மூடிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை கொடுத்த படம் கண்டிப்பா. அதற்கப்புறம் வந்து அந்த கடனை அடைப்பதற்காக ஒரு பெரிய தயாரிப்பாளர்கிட்ட போய் வாங்கி அதெல்லாம் ஒரு பெரிய கதை தெரியும். இப்ப மீண்டும் பட தயாரிப்புக்கு வருவாரா தனுஷ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது பாதி பேர் இல்லைன்னாங்க, பாதி பேர் ஆமாண்ணாங்க. கடைசி அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி அவர் வந்து இப்ப ஆபீஸ ஓஎம்ஆருக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்கிறாரு. அங்க போயிடுச்சா? அங்க போயிருச்சு. அங்க போன வேகத்திலேயே ஒரு 3 படங்களை தயாரிப்பதற்கான வேலைகள்ல அவர் இறங்கி இருக்கிறாராம். ஒரு படம் வந்து இளம் ஏற்கனவே அவர்கிட்ட ஒரு கதையை சொல்லி சத்திய ஜோதி போய் கோபுரமும் போயிட்டு வந்தது ஆனா அந்த கதை மேல அவர் உறுதியா இருக்காரு. அதனால நம்ம பேனர்லயே பண்ணிடலாங்கிற முடிவுக்கு வந்திருக்காராம். சரி, இன்னொருத்தர் வந்து மாரி செல்வராஜ், அதற்கப்புறம் வந்து வெற்றிமாறன், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க அவங்க. நான் வந்து தனுஷ் சம்பந்தப்பட்ட ஒருத்தருக்கு போன் பண்ணி மீண்டும் வந்து ஒன்று பார ஆரம்பிக்கிறாங்களாமே என்னங்க அப்படின்னா அந்த தகவல் பொய்ங்கிறாரு அவரு. ஆனா நமக்கு இன்னொரு தரப்புல சொன்ன தகவல் வந்து ரொம்ப உண்மைங்க, 100% இந்த வெளியில சொல்லாம வச்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர்ல இந்த பில்டிங்ல இத்தனாவது ஃப்ளோர்லங்கிற வரைக்கும் சொல்றாங்க, அதுக்கு பக்கத்துல இப்படி ஒரு பில்டிங் இருக்குங்கிற வரைக்கும் அடையாளம் சொல்றாங்க. பார்த்தாங்க இல்ல, அது மட்டுமா, என்னென்ன படம் பண்ண போறாங்க, யார் யாரு டைரக்ட் லிஸ்டே வருது, அது கூட பரவாயில்ல. இந்த பொறுப்புகளை எல்லாம் கவனிக்கிறவர் யாரு அப்படிங்கிற தகவலையும் போயிடுச்சு. காரைக்கால் வரையிலான அந்த கடற்கரை பகுதி இருக்குல்ல, இதுல ஏதோ ஒரு ஏரியாவுல சில காட்சிகள் எடுக்கிறாங்க. அந்த கடற்கரை பின்னணியில ஒருவேளை படத்தினுடைய பிளாஷ்பேக்ல வருதா என்னன்னு தெரியல, அந்த காட்சிகளை எடுத்துட்டு தான் இவங்க ஹைதராபாத் போறதா பிளான் பண்ணிருந்தாங்க. இப்ப அதுவே 1 மாசம் தள்ளி போகுது அப்படின்னா என்ன காரணங்கிறது சரியா தெரியல. இந்த வாரம் வர்ற 5 படங்கள் ஒருவேளை ரிலீஸ் ஆகலாம். அண்ணாச்சி படத்துக்கு வந்து கொஞ்சம் குலகுத்துனா என்ன, இன்னும் கொஞ்சம் நின்று ஆடுவாரு அப்படின்னு நேற்று சொன்னோம். ஆனா அந்த வாரம் அந்த 5 படங்கள் வருது, அதனால வந்து தியேட்டர்கள் எண்ணிக்கை ஒன்னா குறையும். ஆனா இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, அந்த படம் 10 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல. ஆச்சரியமா இருக்கு. ஆனா தயாரிப்பாளர் மட்டும் அதுல 3 கோடி சேர் வருன்றாங்க. ஆனா அவர் பண்ண செலவுக்கு இதெல்லாம் ஒரு காசே கிடையாது. 30 கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்காரு, 3 கோடிங்கிறது ஏதோ பாக்கெட் மணி மாதிரி இல்லையாரு. ஆனா இதுல ஆச்சரியமான ஒரு புதுமுக நடிகர் நடிச்ச படத்துக்கு இவ்வளவு அமௌண்ட் வசூல் ஆகுறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அது கரெக்ட். வேணா அண்ணாச்சி அதை நினைச்சு வேணா சந்தோஷப்பட்டுக்கலாம், ஏன்னா அதே ஒரு சாதனையா நினைச்சுக்கலாம்ல. ரைட்டு. அதுக்கப்புறம் நேத்து ரகசியமா, ரகசியம்னு சொல்ல முடியாது, ஒரு எளிமையாக ஒரு படத்தினுடைய துவக்க விழா நடந்தது. என்ன நடந்த, மாநாடு படத்தை தயாரித்த சுரேஷ் காமாட்சி தம்பி ராமையா டைரக்ஷனில் ஒரு படம் தயாரிக்கிறாரு. அதுல சமுத்திரக்கனி ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்கிறாரு.
தம்பிராமையா அவருடைய அப்பாவா நடிக்கிறார். அது அந்த வினோதய சித்தம் காம்பினேஷன், அதே காம்பினேஷன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய கதையை பற்றி நம்ம விசாரித்தோம்னா, சில வருடங்களுக்கு முன்பு இங்கு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு பெரிய மனிதரை பற்றிய அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கிய சம்பவங்களை வச்சு இந்த கதை பண்ணியிருக்காங்க. பெரிய மனிதரை பற்றிய வாழ்க்கை ரகசியம் போது என்னமோ நடக்கு, ரகசியமா வாழ்க்கை வரலாறு, வாழ்க்கை வரலாறு எடுக்கிறதுக்கு என்ன பெரிய சுதந்திரத்துக்காக செக்கிள் தாங்கலாம், அதெல்லாம் கிடையாது. ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு கதை போல இருக்கு. இந்த படத்துக்கு என்னன்னா ராஜா கிளி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அது என்னங்க ராஜா கிளி வெட்டு கிளின்னு விசாரிச்சா, ஏற்கனவே தம்பிராமையா நடிச்ச ஒரு படத்துல அவருடைய கேரக்டர் பேரா அதையே டைட்டிலா கொண்டாந்து வச்சுட்டாங்க. இதை விட பெரிய வேடிக்கை என்ன தெரியுமில, இந்த கதையை சுரேஷ் காமாட்சிட்ட சொல்றதுக்கு முன்னால வேற சில தயாரிப்பாளர்கிட்டையும் தம்பிராமையா இந்த கதையை சொல்லியிருக்காரு. அப்ப அந்த படத்துக்கு இவர் வச்ச பேர் என்ன தெரியுமா, மைனர் குஞ்சா. மைனர் குஞ்சா, ஆமா மைனர் குஞ்சா சுட்டுட்டேன். அதாங்க இந்த ஆண்டி கட்டின மடத்துல ஆம்பளைக்கு இடம் இல்லை, தாண்டி குதிச்சு தேடினாலும் தப்பு செஞ்ச தடம் இல்லை.